விஜய் சார் பத்தி பேசிருக்கீங்க மீரா, தட் இஸ் அ நெப்போட்டிசம் ப்ராடக்ட். லெட் மீ டெல் யூ சம்திங், எஸ்ஏசி சார்னால அவங்களுக்கு சினிமால என்ட்ரி ஈஸியா கிடைச்சிருக்கலாம், பட் இட் டுக் ஹிம் 5 long years ஆஃப் ஹார்ட் ஒர்க் அண்ட் ஸ்ட்ரகிள் டு டேஸ்ட் த ஃபர்ஸ்ட் சக்சஸ் இன் சினிமா. முதல் படத்திலேயே இவங்க எல்லாம் ஒரு ஆக்டரா இவங்க நடிக்க கூடாதுன்னு சொல்லி எத்தனை பேர் பிரஸ்ல நெகட்டிவா அவங்களுக்கு கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, ஆனா அது எதுவுமே கண்டுக்காம தொடர்ந்து படங்கள் பண்ணி ஹி ஒன் பீப்புள்ஸ் ஹார்ட்ஸ் பை ஹி ஷியர் ஹார்ட் ஒர்க் அண்ட் டேலண்ட். இப்போ வரைக்கும் லட்சக்கணக்கான பேர் ஃபேன்ஸ் அவங்களுக்கு இருக்காங்கன்னா இட் இஸ் ஒன்லி பிகாஸ் ஆஃப் ஹிஸ் டெடிக்கேஷன் அண்ட் ஹிஸ் டேலண்ட் விச் ஹி ஷோஸ் இன் ஹிஸ் பர்ஃபார்மன்ஸ் இன் ஹிஸ் ஃபிலிம்ஸ். இது பணத்தால் வாங்க முடியாது. ஸோ இந்த மாதிரி ஒரு ட்ரூ எஸ்டாப்ளிஷ்ட் ஆக்டர்ஸ் பற்றி பேசுறதுக்கு முன்னாடி 1000 வாட்டி யோசிக்கணும். நீங்கள் ஒரு யூடியூப் சேனலில் இன்டர்வியூ கொடுத்தீங்க, அதனால விஜய் சார் வந்து இன்செக்யூராக ஃபீல் பண்ணி ஆன்லைன் வந்தாங்களா? சம்மா காமெடி மீரா, நம்புற மாதிரி ஏதாவது சொல்லுங்களேன். ஸோ பேசிக்கலி அவங்களோட ஸ்டார்டம்க்கு இன்செக்யூராக ஃபீல் பண்ணி உங்களை சப்ரெஸ் பண்ணுறதுக்கு அவங்க உண்மையிலே எதுவும் செஞ்சிருக்க மாட்டாங்க, அண்ட் உங்களுக்கு அவங்க ரெஸ்பாண்ட் பண்ணுறதுக்கு அவங்க இறங்கி வரவும் மாட்டாங்க. இதுக்கு நானே போதும் உங்களுக்கு ரிப்ளை பண்ண. ஸோ ப்ளீஸ் ஸ்டாப் ஆல் திஸ் சைபர் புல்லிங், திஸ் ஹாரஸ்மெண்ட். இது நீங்கள் தான் பண்ணிட்டுருக்கீங்க. ஸோ இதனால ஒரு நெகட்டிவ் பப்ளிசிட்டி கிடைக்கும், நான் ஃபேமஸ் ஆவேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டு இருக்கீங்கன்னா மேபி ஆகலாம். நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணது உங்களுக்கு கிடச்சிருச்சு, பட் இதோட நிப்பாட்டுங்க போதும். ஃபேன்ஸ் நடுவில், நிறைய ஆக்டர்ஸோட ஃபேன் குரூப்ஸ் நடுவில் ஒரு ஃபைட் கலவரம் உண்டாக்கி நான் ஜாலியாக ஹைப் எடுத்துப்பேன் அப்படின்னு நீங்கள் இருந்தால் கண்டிப்பாக அது அப்படி போகாது, இது வேறு மாதிரியே போய் முடியும். ஸோ பி கேர்ஃபுல் மீரா. உங்கள் ட்விட்டர் அக்கௌண்ட்டை நீங்கள் பத்திரமா பார்த்துக்கோங்க, நம்ம எல்லோரும் ரிப்போர்ட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அதுவும் கூடிய சீக்கிரம் டீஆக்டிவேட் ஆக போகுது, பார்த்துக்கோங்க. ஸோ தேங்க்யூ மீரா, ஸ்டாப் ஆல் யுவர் புல்ஷிட்டிங்.